முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டும் மேட்டூர் அணை திறக்கப்படுவதற்கான குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12 அன்று நான் மேட்டூர் சென்று அணையத்தை டெல்டா பாசனத்திற்காக திறந்து வைக்க இருக்கிறேன். சென்ற ஆண்டுகளில் நாம் சாதித்து காட்டியதைப் போலவே மேட்டூர் அணை நீர் காவிரி டெல்டா பகுதிக்கு வருவதற்கு முன்னதாகவே நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியபடி அனைத்து தூர்வாரும் பணிகளும் சிறப்பாக முடிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் டெல்டா உழவர்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நெல் உற்பத்தியில் புதியதொரு சாதனை படைப்பார்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். கழக ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாகி இருக்கிறது, பாசன பரப்பு அதிகமாகி இருக்கிறது. இவை அனைத்தும் வேளாண் துறையில் மாபெரும் புரட்சியை காட்டுகிறது. தூர்வாரும் பணியை தொடர்ச்சியாக செஞ்சு மண்ணையும் மக்களையும் காப்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக வந்திருக்கிற காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த ஆட்சிகளும் இதே தான் தொடர்ந்து திருப்பி திருப்பி மேகதாது அணையை கட்டுவோம் கட்டுவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தோம். அதே நிலையில் தான் எங்கள் ஆட்சி இன்றைக்கி இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கலைஞர் எப்படி அதில் உறுதியாக இருந்தாரோ அதே உறுதியோடு இந்த ஆட்சி நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகப்பட வேண்டாம். அது ஆய்வு இருக்குது, ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கோரிக்கை எதுவும் இன்றைக்கி வைக்கல. அவங்க அவங்க வந்து இந்த அவங்களுக்கு கொடுக்குற ஊதியத்தை முறையாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை தான் வச்சாங்க. அது முறையாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எங்கெங்கே புகார் இருக்குது அதெல்லாம் குறித்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வேளாண்துறை அமைச்சர் ஜிஎன்டி வாக்கியாளர்களை தூர்வாருகின்ற பணி இப்போ 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சொன்ன படித்திருக்கிறார்கள். அதே மற்ற மற்றொரு பிரிவாக ஊராட்சியிலும் அவர் 100 நாள் வேலை திட்டத்திலே அவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மக்கள் விவசாயிகள் பாராட்டக்கூடிய ஒரு இந்த தூர்வாருகின்ற பணி. அதாவது சிஎன்டி வாய்க்கால் சிறிய வாய்க்கால் அது வந்து கடந்த ஆண்டிலேருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சிடும், முடிச்சோம். அரை சொன்ன இல்லை மதிப்பு சொல்லலை. எவ்வளோ புதுவை தொகுப்பு திட்டம் அறிவிப்பாங்க சாதனை பண்ணியிருக்கீங்க. மதுரையிலையும் திருச்சியிலையும் மக்கள் விலை கொடுத்து வாங்கின பட்டா நிலம் வந்து இப்போ இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அது சம்மந்தமாக என்ன சார் பண்ண போகிறீங்க? இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் செய்தி ஒன்றும் இல்லையே. உங்கள் கையிலே பட்டா வாங்கினாங்க சார் திருச்சியில் போன ஆட்சியில். ஆனால் அந்த பட்டா வந்து இப்போ இல்லை, செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மறுபரிசீலனை பண்ணி அனுப்புறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம ஏதாவது தொடர்ந்து இந்த மாதிரி நிலைநிட்டு இருந்தா இது என்ன எங்க போய் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுங்க? நாங்களும் நீதிமன்றத்தை நடலாமான்னு சட்ட வல்லுநருடைய கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சார், கவர்னரை மாத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைப்பீங்களா? இது மாதிரி தொடர்ந்து நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சார், கலைஞருடைய 100 ஆண்டு விழா முன்னிட்டு எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மு கருணாநிதி பெயர் சூட்டப்படுமா? நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும். இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு எதாவது வைக்கலாமா, அது புதிய உருவாக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு வைக்கலாமாங்கிறத நாங்கள் பரிசீலித்து யோசித்து முடிவு செய்வோம். அது நான் திருப்பவும் ஏற்கனவே அந்த துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது திரும்பவும் நான் அழுத்தமாக சொல்கிறேன், உண்மைதான். சார், டாஸ்மார்க் கடைகளை அதுக்கு தான் பல்கலைக்கழகத்தில் வேந்தர்களாக வந்து முதலமைச்சரே இருக்கணும்,
அப்படின்னு நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். சார், டாஸ்மார்க் கடைகளை குறைக்கிற எண்ணம் எதுவும் இருக்கா? இல்லைங்க, டாஸ்மார்க் கடைகளை குறைப்பதற்கான எண்ணம் எண்ணிக்கையை குறைக்கிற முயற்சி அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்மா. இந்த மாதிரி வருஷம் கூட 500 கடை குறைக்கிறதாக அறிவிச்சிருக்கிறோம். இப்போ வந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் தான் அமைச்சரை மாற்றம் வரும்னு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுங்க அதுவும் கூடுமான வரையும் அதிகம் சொல்கிறீங்களா? அதுவும் கூடுமான வரையும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது புகார்னா சொல்லுங்கள், அதையும் கவனிக்கிறோம். சார், கமர்ஷியலுக்கு மின் கட்டணம் உயர்வுனால பிஸ்னஸ்லாம் பாதிக்கப்படும். அது ஒரே ஒரு பத்திரிக்கை, தினமலர் பத்திரிகை மட்டும்தான் அதை வந்து பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னு. திட்டமிட்டு ஒரு பரப்பு பொய் பிரச்சாரம். வீட்டு இணைப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மின் கட்டணத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டும் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியாச்சு. அதனால் ஏற்கனவே அறிவிக்கலாம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. புள்ளி ஒருத்தரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வீட்டு இணைப்புக்கு எந்த விதமான கட்டண உயர்வும் கிடையாது. அனைத்து இலவச மின்சார செலவுகளும் தொடரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வேளாண் இணைப்புகள், குடிசை இணைப்புகள், வீடுகளுக்கு நூறு இலவச மின்சாரம் போதும் அதுவும் தொடரும். கைத்தறி மற்றும் விசைத்தறிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய இலவச மின்சார சலுகைகளும் அப்படியே தொடரப்போகுது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒன்றிய அரசுடைய விதிமுறைப்படி பார்த்திங்கன்னா 4.7 விழுக்காடு கட்டணம் அதிகரிக்கணும். அது விதி, சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் 2.18 விழுக்காடாக அதனை குறைச்சி அந்த தொகையும் மானியமாக தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொண்டு மின்வாரியத்திற்கு தருவதற்காக அரசு உத்தரவிட்டிருக்கு. எனவே வீட்டு இணைப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கட்டண உயர்வும் நிச்சயமாக இருக்காது. வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் அதுவும் 13 பைசாவிலிருந்து 21 பைசா வரை உயர்வு இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இதை விட அதிகம். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா அது செங்குத்தாக மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. மின்வாரியத்தை கடனை மூழ்கித்துட்டு போயிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி, அம்மையார் மருத்துவமனையில் இருந்தப்போ உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டது அதிமுக ஆட்சி. அதனால தான் இந்த கோளாறுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நம்ம அதில் உறுதியாக இருக்கிறோம். என்னங்க அது தவறான செய்தி? அன்றைக்கே அந்த துறையினுடைய அமைச்சர் மறுத்துட்டார். அது தவறான செய்தி, திட்டமிட்டு போய் பிரச்சாரம் நடத்திட்டு. ஆதாரம் வந்து ஃபேக் மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பப்படுறாங்களே தவிர அது உண்மை இல்லை. பாராளுமன்றம் நான் தலைவருடைய 100 ஆண்டு விழாலேயே தெளிவாக பேசுனேன்னு. ஒரு 23ஆம் தேதி பீகார் மாநிலத்தில் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அதில் வந்து முடிவெடுக்கப்படும். நான் கலந்துக்கிறேன் சார். 3 மருத்துவக் கல்லூரிகள் அங்கீகாரம் ரத்து வந்து மத்திய அரசு தலையிட்டனாலதான் இது அந்த மாதிரியான நடந்திருக்கு. மத்திய அரசு அங்கீகாரம் ரத்து இந்த பயோமெட்ரிக்லாம் வைக்கல. ஆமாம், அந்த கேமரா இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு காரணம் சொல்லி ரத்து பண்ணாங்க. அதுக்கு உரிய விளக்கத்தை போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அங்கேருந்து மத்திய அரசுக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சு விளக்கம் சொல்லி இப்போ மறுபடியும் 3 மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இப்போ சரி.